மக்களே, மூணு முக்கியமான உணவு பொருள் இதை நம்ம உணவுல சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்கின் வந்து எப்பவுமே கிளியரா இருக்குங்க. இந்த த்ரீ ஃபுட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எள்ளு. இந்த எள்ளு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. அதுல இருக்கக்கூடிய விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க. அது மட்டும் இல்லாம கொலாஜன் ரிச் ஃபுட்டுங்கிறதுனால இதை நாம உணவுல அதிகமா சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்கின் வந்து ரொம்ப கிளியரா இருக்கும். இந்த கொலாஜனோட வேலை என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஸ்கின்ல இருக்கக்கூடிய டெட் செல்ஸ கிளியர் பண்ணி புது செல்ஸ உண்டு பண்றதுதான் இந்த கொலாஜனுடைய வேலை. அதனால இந்த நீங்க எந்த ஒரு உணவுப் பொருள் செஞ்சாலும் அதுல கொஞ்சமா எள்ளு சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்கின் வந்து நல்லா கிளியரா இருக்கும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அத்திப்பழம். நம்ம நிறைய அத்திப்பழத்துல குறிப்பு சொல்லியிருக்கோம். முக்கியமா அனீமியா இருந்தது அப்படின்னா டெய்லி வந்து ஒரு அத்திப்பழம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா ரத்த சோகை சரியாகும். அதே மாதிரி அத்திப்பழம் வந்து தொடர்ச்சியா எடுத்துக்கும் பொழுது லிவரை வந்து நல்ல ஹெல்தியா வச்சுக்கிறதுனால தேவையில்லாத டாக்ஸின்ஸ் வந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல இருந்து ஸ்கின்னுக்கு போகாம தடுக்குதுங்க. அதனால நீங்க தினசரி அத்திப்பழம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது ஒரு நல்ல வந்து ஸ்கின்ன வந்து நல்ல கிளியரா வந்து சப்ளா வச்சிருக்கும். அடுத்தது லவங்கம். இந்த லவங்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆன்டி ஃபங்கல், ஆன்டி வைரல், ஆன்டி பாக்டீரியல் நல்ல எஃபெக்ட் இருக்கிறதுனால இதை நாம ரெகுலரா நம்ம ஃபுட்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்முடைய ஸ்கின் வந்து நல்லா வந்து கிளியர் ஸ்கின்னா இருக்குங்க. இதை நம்ம ஃபுட்ல வந்து எடுத்துக்கிறத விட குடிக்கிற தண்ணியில வந்து ஒன்னு ரெண்டு லவங்கம் போட்டு நீங்க குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய அந்த பாலிபினால்ஸ், நம்ம அதை ஃபயர் ஃபைட்டர்னே சொல்லலாம், நம்ம உடல்ல தேவையில்லாத வைரஸ் பாக்டீரியா உள்ள நுழையிறத தடுக்கக்கூடிய இந்த பாலிபினால்ஸ் வந்து இந்த லவங்கத்துல அதிகம் இருக்கிறதுனால எந்த விதமான கிருமியும் உங்க செல்ல வந்து தாக்காம உங்களுடைய கிளியர் ஸ்கின்னுக்கு கேரண்டி கொடுக்கக்கூடியது இந்த லவங்கம். அதாவது முக்கியமான இந்த மூணு உணவுப் பொருள்ல வந்து எள்ளு, அத்திப்பழம், லவங்கம் இதை நீங்க எடுத்துக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்கின் ஹெல்த்துக்கு இது வந்து 100% கேரண்டி. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி மக்களே.